ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போனோம், நமக்கு ஒரு பார்சல் ஒன்று நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொபைல் டூல்ஸ்லாம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி மட்டும் பார்ப்போம், அப்புறம் டீட்டெயிலாக வந்து அதோடய ரிவ்யூலாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பு T75T மாடல், மெக்கானிக் பிராண்டு, 3D மைக்ரோஸ்கோப்பு. பார்த்திங்கன்னா அது D75T மாடலு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடல், 3D மைக்ரோஸ்கோப்பு, மெக்கானிக் பிராண்டோடது. 45x ஜூம் வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வீடியோலாம் உங்களுக்கு தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோலாம். அவ்வளோ தான் இதோட லென்ஸு, 0.5 லென்ஸு. வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இது அதோட லைட்டு, எல்இடி லைட்டு. இது எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷனு, குயிக்கோடுது. மாடல் பார்த்தீங்கன்னா 861, பார்த்தீங்கன்னா அதான் குயிக் 861. பிஜிஐசிலாம் ரீபாலிங் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காப்பி ப்ராடக்ட்டும் நிறைய வந்துட்டுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை வந்து மூலம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இது அவ்வளோதான், வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, மொபைலுக்கு உண்டான எல்லா டூல்ஸுமே இருக்குது. தனித்தனியாக என்னென்னு பார்க்கலாம், கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது பொருள். இது பார்த்தீங்கன்னா CX2 ஸ்ப்ரே, இது ரெண்டும். இது வந்து நம்ம ஃபைபர் கிளாத்துங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன், ஒவ்வொன்றிலையும் 100 பீஸ் வச்சுருக்கோம் கிளாத்து. இது வந்து நம்ம சிபிஓ ஓப்பனருங்க, 43-in-1 பிஆர் பிராண்டில் போட்டிருக்கேன். இதுவும் சிபிஓ ஓப்பனர் தாங்க, இது ரீலைஃப் ஓடுது. ரெண்டுமே சிபிஓ ஓப்பனர் தான், எக்ஸ்ட்ரா இருக்கட்டுன்னு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம குளோ ரிமூவர் மோட்டருங்க, குக்கூவில் போட்டிருக்கேன். குக்கு பிராண்டோட க்ளோ ரூம் ஒரு மோட்ரு. இது நைஃபுங்க, ரீலைஃபோடது, 18-in-1. நல்லாயிருக்குங்க, ரீலைஃப் பிராண்டு வந்து நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னென்னா மெக்கானிக் பிராண்டோட T12PRO சால்டிங் ஸ்டேஷன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்டாண்டுங்க, சால்டிங் ஸ்டேஷனோட ஸ்டாண்டு. இது இதாங்க ஹேண்டில், நம்மளுடைய ஹேண்டில். ஹேண்டில் பார்க்கலையே பாருங்கள், அவ்வளோ பிராண்டடாக நல்லாயிருக்கு. இதாங்க T12PRO சால்டிங் ஸ்டேஷன். இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் எவ்வளோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிட்டு வரது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பிட்டு தான் வரும். நம்ம அடிஷ்னலாக வேணுன்னா பிட்டு வாங்கிக்கலாம். நான் பிட்டு வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா பிட்டுலாம் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். நான் T12X ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அடிஷ்னலாக ஒரு சால்டிங் ஸ்டேஷன் வாங்கியிருக்கேன், அதுவும் T12X-ம் இது இந்த பிட்டு வந்து செட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய இது டூயல் சைட் டேப்புங்க, மெக்கானிக் பிராண்டோட பிசிபி ஹோல்டரு. பேட்டரி பூஸ்டருங்க, சன்ஷைனோடது. அடுத்து இது ஓசிஎஸ் சீட் ரோலர், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஆயிருங்க, 0.02 mm வாங்கியிருக்கோன்னு, 0.009 mm வாங்கியிருக்கேன். பிஆர் பிராண்ட் ஒன்று, 2UL பிராண்டுன்னு சொல்லி ஜம்பர் ஆயிரு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஏ ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் ரீலைஃப் ஆர்டர் வாங்கியிருக்கோம், 420. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 10cc இருக்குது. இது நம்ம வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணால் பிஜிஏக்கு வந்து நம்ம பார்க்க நல்லாயிருக்குங்க, குவாலிட்டி ஃபினிஷிங் நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம
க்ளீனிங்க்கே நம்ம டைம் ஆகிக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ரீபாலிங்க்கும் நல்லாயிருக்கும், ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதே ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் டைப்பில் வாங்கியிருக்கோம், எல்லாமே ரீலிஃபில் தான் போட்டிருக்கோம். இது வந்து பிபிடி பேசுங்க, 183 மெக்கானிக் பிராண்டு ரெண்டு போட்டிருக்கேன். இது அதே தாங்க, பிஜிஏ பேஸ்ட்டே தான் எல்லாமே. யூவி மாஸ்க்குங்க, இது சால்டிங் மாஸ்க்குங்க. ஜம்பர் வயரை நம்மளாம் ஜம்பர் பண்ணோம்னா மாஸ்கிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரீலைஃப் ஓடுதுங்க. யூவி க்ரீன் மாஸ்க்கு அது ஒரு மூணு போட்டிருக்கேன். இதுவும் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு தாங்க, இது மெக்கானிக் பிராண்டில் போட்டிருக்கேன். இது இன்ஜெக்ஷன் டைப்பு ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரீலைஃப் ஓடுது ரோசின் ஃப்ளெக்ஸு. இந்த ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ரோசின் ஃப்ளெக்ஸ், எல்லாமே ரீலைஃப் ஓடுது தான். ரேஞ்சு போட்டிருக்கேன். இது ஒன்று ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. அடுத்து குக்கில் சால்டிங் பேஸ்ட்டுங்க, ஒயிட் பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான். இதில் அடுத்து இந்த பாக்ஸில் நினைக்கும் பார்க்கலாம் வாங்க. கட்டுருங்க, ஷீல்டு கட்டுருங்க, ரீலீஃப் ஓடுது நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே ரீலைஃபோட தான் இருக்கும் அதிகமாக. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறையா கட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீல்டு கட்டரு, அது வந்து குவாலிட்டி வைஸில் பார்க்கலாம் நமக்கு வந்து எதுவுமே சரி வரதில்லை. இது பார்த்திங்கன்னா ரீலைஃபோட தான் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ரீலைஃபில் ரெண்டு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்னேன்ல T12X பிட்டு சொல்லியிருந்தேன்ல, இதில் ஒரு 4 பிட்டு போட்டிருக்குங்க T12X. இது வந்து நம்ம மெக்கானிக் பிராண்டு T12PRO யூஸ் பண்ணிக்கலாம், சேம் இதே பிட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா T12BJSன்னு சொல்லி ஒரு மாடலு, அடுத்தது T12BLSன்னு, T12SQUS, இது KU மாடலு. இது மாடலுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிட்டு மாறுங்க, சைஸ் மாறுங்க பாருங்கள், தெரியுதுங்களா பிட்டோட இது. அதை மாடல் பொறுத்து தான் நம்ம பார்த்து வாங்க முடியும். தனித்தனியாக இருக்குங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் ஒரு 4 பிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து மல்டிமீட்டரோட ஷார்ப் ப்ரோபுங்க, வேறு ஒன்றும் இல்லை இதில், ஹோக்கியோடது நல்லாயிருக்கும். இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா, நான் மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷார்ப் ப்ரோப் வந்து கிடைக்காது, அதனால் வந்து நான் வந்து தனியாகவே போட்டு வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும் அதனால் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கேபிள் பாருங்கள் நல்லா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. ரெண்டு வாங்கியிருக்கேன், ரெண்டு செட்டு. இதில் என்ன இருக்குது, இது வந்து அந்த ஷைன் டேப்புங்க, நம்ம அந்த மேலே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஓட்டுறதுங்க. காம்போலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க கனெக்டர் சைடெலாம், அது ஒரு 3 போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம சில்வர் டேப்புங்க, சில்வர் டேப்பில் ஒரு 3 போட்டிருக்கேன். இது நம்ம ரோசின் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுற பென்னுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங்லேயே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது வந்து நம்ம குயிக்காக அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன், சன்ஷைன் பிராண்டோடது நல்லாயிருக்குங்க உங்களுக்கு. அடுத்து டியூசரு, இதில் ஒரு பெண்டு டியூசர் ஒன்று ஸ்ட்ரைட் டியூசர் ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டுமே ரீலைஃப் ஓடுது. இது யூவி லைட்டு. யூவி லைட் வந்து 10 வாட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இது மெக்கானிக் பிராண்டோட 530ங்க, க்ளீன் பண்ணுறது தாங்க வேறு ஒன்றும் இல்லை. 530 இது வந்து க்ளூ ரிமூவரு, நம்ம க்ளூ வந்து எல்சிடி ஸ்க்ரீன்லாம் க்ளூ க்ளீன் பண்ணுறது தாங்க. ரெண்டு டப்பா, இதில் ஒரு 3 போட்டிருக்கேன் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணினதெல்லாம் இப்போ வந்து ஒர்க்கிங் பண்ணக்குள்ள எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் வர போகிற வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
தனித்தனியாக உங்களுக்கு குயிக்கு மெக்கானிக் பிராண்டு மைக்ரோஸ்கோப் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.